அப்பா சோறு வடிச்சாச்சு அவரு கீரை எடுத்துட்டு வந்தா கீரையை கடைஞ்சிட வேண்டியதான் அப்பா இந்த கீரை எடுத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு என்னப்பா சொல்ற அப்புறம் என்ன இது என்னன்னு எல்லாருமே குரு குருன்னு பாக்குறாங்க சரி சரி சீக்கிரம் உருவி கடைஞ்சிரு அதுக்கு முதல்ல தோரம் பருப்ப நல்லா கழுவி ஒரு பாத்திரத்துல போட்டு வேக வச்சுட்டு இதே நேரத்துல கீரையில ஏதாவது பழுத்த எல்லாம் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா தட்டி விட்டுட்டு நல்லா உருவி எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்புல வச்ச பருப்பு முக்கால் பாதம் வெந்த உடனே தக்காளி பச்சை மிளா வெங்காயம் மஞ்சள் தூளியும் போட்டு ஒரு கொதி வந்ததும் உருவி வச்ச எல்லா கீரையும் இவங்க கூட சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்து சட்டியில தண்ணி இல்லாத கீரையை தனியா எடுத்து வச்சுட்டு இதை கடையறதுக்காக தாளிப்பு கண்டையில எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் லைட்டா ஒரு வருவருத்து இத கீரையில சேர்த்ததும் தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா கட கட்டன்னு கடைஞ்சி இந்த ஸ்டேஜ்ல தனியா எடுத்து வச்ச கீரை தனியும் இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தாளிப்பு காண்டியில எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் கடுகும் காஞ்ச மிளாயும் போட்டு பொறிஞ்சு உடனே நம்ம கடைஞ்ச கீரையில இவங்களை தாளிச்சு விட்டா பருப்பு முருங்க கீரை ரெடி இந்த கீரைக்கு அப்பளத்தை பொரிச்சு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற மாதிரி அப்பளத்தை ரெண்டு பொறிச்சிக்கங்க இல்லன்னா உங்கள்ட்ட சோத்து வத்தல் இருந்தா அதை கூட பொறிச்சிக்கலாம் அவ்வளவுதாங்க மதியத்துக்கு கீரையும் கிடைச்சாச்சு அப்பளமும் பொரிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க